வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நாம் வந்து ஒரு டேயான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க, நம்ம புட்டுலாம் செய்வோம். அந்த அரிசி தான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு 1:4 தண்ணி ஊற்றிடணுங்க. ஒரு கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். 4 விசில் வரட்டுங்க. 4 விசில் வந்தால் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேணாங்க, அதிலே நல்லா 1:4 வைக்கிறதால தாராளமாக இருக்கும் தண்ணி. இதே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூழ் மாதிரி வந்துடும், போதும், அதுவே சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி இருந்தால் இதில் நம்ம வந்து பொட்டுக்கடலாம் போட போகிறோம், அப்போ வந்து உங்களுக்கு பதம் சரியாக இருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அது பாதி அளவு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை இல்லைன்னா வந்து கடலை மாவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு இதையும் அதோடு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம. இதோட ஒரு 2 வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முருங்கைக்கீரை நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறோம் நம்ம. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் பத்தாதுன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. பவுல் பத்தல, அதனால் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இப்போ நம்ம அரிசியில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து இப்போது மிச்சம் வந்து வெங்காயம் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு போதும். இப்போது உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பூண்டு இருக்குது. பூண்டை வந்து நம்ம வெறும் தோலோடையே அப்படியே நச்சு போட்டாவே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த பூண்டு வந்து தோலோடு போடும்போது எண்ணெயில் பொரியும் போது லைட்டாக தெறிக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பூண்டை உரிச்சிட்டு தோலை எடுத்துகிட்டு கூட போடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணியெலாம் விட வேணாங்க, அதில் இருக்க தண்ணியே உங்களுக்கு வந்து போதும். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அரிசியில் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் இப்போ பார்த்து போடுங்க. இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருவோம், அது சூடாகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து பக்கோடாவுக்கு போடுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி உதுத்து உதுத்து போடுங்க. உங்களுக்கு தூளாக வேந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தூளாக உதிரியாக போடுங்க, இல்லை கொஞ்சம் குண்டாக வேணும்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பரான பகோடா ரெடி ஆயிடுச்சுங்க. ரெட் ரைஸில் செஞ்ச பகோடா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தி கூட.